ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 36 மெய் உணர்தல் 360வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். நாம் கெட்டு சிறழிந்து போவதற்கு காரணமே மூன்றே மூன்று விஷயங்கள். காமம், வெகுளி, மயக்கம். காமம் என்றால் நமக்கு தெரியும், அதிலே இனப்பெருக்கத்திற்காக, குடும்ப வாழ்வுக்காக, குடும்பம் செழிப்பதற்காக காமத்தை பயன்படுத்தி இனப்பெருக்கம் செய்வதற்கு அவசியம்தான் காமம். பிறவி, மனித பிறவினுடைய இனப்பெருக்கத்தை செய்வதற்கு அது அவசியம். ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய இனத்தை பெருக்குகின்றன, அந்த இனப்பெருக்கத்திற்கு காமம் அவசியம். ஆனால் மீக்காமம் தவறு, மிகுந்த காமம், 24 மணி நேரமும் காம உணர்ச்சியோடு இருப்பது. அது மட்டுமல்ல, ஒருவனுக்கு ஒருத்தே என்கின்ற அந்த கட்டுப்பாட்டை, அந்த கற்பு நெறியை, அந்த நிறை குணத்தை, அந்த நல்ல குணத்தை கைவிட்டுவிட்டு யாரிடத்தில் வேண்டுமானாலும் காமத்தை வெளிப்படுத்துவது, காம இச்சை கொண்டு அலைவது என்பது நோயை தரும். என்ன நோயை தரும்? ஆபத்தான நோய்களை எல்லாம் தரும். துன்பத்தை தருவது மட்டுமல்ல, உயிரையே போக்கக்கூடிய அளவுக்கு உயிர்கொல்லி நோய் என்று சொல்லுகின்ற எய்ட்ஸ் நோயை தரும். அது மட்டுமல்ல, இப்பொழுது வருகின்ற பலவிதமான நோய்களையும் அது தரும். அதிர வருகின்ற அந்த ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகிறார்களே, அதிர வரும் நோய், அதையும் தரும். அந்த மீக்காமம் என்பது அதிகப்படியான காமம், கட்டுக்கடங்காத காமம், அது இப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் தரும். எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நோயை தரும், இன்னும் தொழு நோயை தரும், இன்னும் வருகின்ற எத்தனையோ விதமான நோய்களை எல்லாம் தரும். வைரஸ்னாலே வரக்கூடிய நோய்கள் அத்தனையும் காமத்தினாலே வரும். அடுத்தது வெகுளி, கோபம். அந்த கோபத்தை யார் மீது வேண்டுமானாலும் அந்த கோபத்தை காட்டுவார்கள். சிலர் உயிர், என்னுடைய உயிரே என்று சொல்வான் மனைவியை, அந்த மனைவியின் மீதும் கோபம் வரும். என் பிள்ளையை தவிர எனக்கு பாசம் மிகுந்த ஒரு ஜீவன் அந்த உலகத்தில் இல்லை, என் பிள்ளைதான் எனக்கு உயிர், என் பாசத்துக்குரியவன் என் பிள்ளை என்பான். அந்த பிள்ளையை போட்டு அடிப்பான் கோபத்தினாலே. தன்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய தெய்வமே என்னுடைய பெற்றோர்கள் தான் என்பான். அந்த பெற்றோர்களை கோபத்தினாலே திட்டுவான், அடிப்பான். அது மிகுந்த கோபம், அப்படிலாம் வரக்கூடாது. மயக்க நிலை, எப்பொழுது பார்த்தாலும் தூங்கி கொண்டிருப்பான், எப்பொழுது பார்த்தாலும் எதை பற்றியும் சிந்திக்காமல் தூங்கி கொண்டிருப்பான், விட்டு பேச்சு பேச்சு கொண்டிருப்பான். அது மயக்க நிலை, மயங்கி கிடப்பான், சோர்வாகவே கிடப்பான். சுறுசுறுப்பு என்பதே அவனுக்கு வராது, சோர்ந்து சோர்ந்து படுத்துக் கொள்வான், பாயும் படுக்கையுமாகத்தான் இருப்பான். அப்படிப்பட்ட அந்த மயக்க நிலை கூடாது. இந்த மூன்றும் வாழ்வை சீரழிப்பன. வாழ்விலே பலவிதமான நோய்களை தரக்கூடியது இந்த மூன்றும். இதனுடைய இதுக்கு நாம் அச்சப்பட வேண்டும். இந்த மூன்று தீய குணங்களையும் நம்மிடம் இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது எங்கு நம்மிடத்தில் சேர்ந்து விடும், அச்சப்பட வேண்டும். இந்த மூன்று குணங்களுக்கும் நான் அச்சப்பட வேண்டும், அதை விட்டு தொலைக்க வேண்டும். மீக்காமம் வேண்டாம், அளவான காமம் போதும். கோபம் வரலாம், ஏதோ ஒரு நேரத்தில் வரலாம். இது அதே போல மயக்கம், எப்போ ஒரு நேரத்தில் தூங்கலாம், ஓய்வெடுக்கலாம். எந்த நேரமும் தூங்கிக் கொண்டிருப்பது மயக்க நிலை தேவையில்லை. இப்படி செய்வதனாலே இந்த மூன்று நமக்கு நோயை தருமையை தவிர முன்னேற்றத்தை தராது, நமக்கு உயர்ந்த வாழ்வை தராது, தேவர் உலகத்திலே நம்மை சேர்க்காது, முக்தி நிலையும் தராது. இவை நோயைத்தான் தருமே ஒழிய வாழ்வை தராது. இவை நமக்கு துன்பத்தைத்தான் தருமே ஒழிய இன்பத்தை தராது. தேவர் உலகத்திற்கு போகவே முடியாது. தேவர் உலகம் என்று என்ன சொன்னால், அது ஏதோ ஒரு உலகம் என்று அங்கே நம்ம போவோம் என்று அர்த்தமில்லை. மிக உயர்ந்த ஞானிகள், அறிவாளிகள், பண்பாளர்கள், அருளாளர்களுடைய மத்தியிலே, அவர்கள் மனதிலே நாம் வாழ்கிறோமே, அதுதான் தேவர் உலகம். யாரும் தேவர உலகத்துக்கு போய் வந்து நான் தேவர உலகத்தில் போய் வந்தேன் என்று யாராவது சொன்னார்களா, பார்த்தார்களா யாராவது? இல்லை. நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவர் அவர் நம்பிக்கை, திருவள்ளுவர் நம்பிக்கை, அவர் காலத்தில் இருந்த நம்பிக்கை. அவர் சொல்லுகின்றார், தேவர உலகம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். நம்புபவர் நம்பட்டும், நம்பாதவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உயர்ந்தவர்கள் உள்ளத்திலே வாழ்வார்கள்,
காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று தீய குணங்களை விட்டுவிட்டால் உயர்ந்த மனிதர்களுடைய அருளாளர்களுடைய ஞானிகளுடைய அறிஞர்களுடைய விஞ்ஞானிகளுடைய மனதிலே வாழ்வார்கள், தலைவர்களுடைய உள்ளத்திலே வாழ முடியும், நம்முடைய குடும்பத்தினர்கள் உள்ளத்திலே வாழ முடியும், நம்மை வணங்குவார்கள் குடும்பத்தினர் என்று இதற்கு பொருள். அப்பொழுது நாம் தெய்வ நிலை அடைந்து விட்டோம் என்று பொருள். நம்ம யார் எல்லோரும் வணங்குகின்ற ஒரு நாகரம் மாறிவிட்டால் நாம் தெய்வம் என்று உணர வேண்டும், தெய்வ நிலைக்கு வந்துவிட்டோம் என்று உணர வேண்டும். எல்லோரும் வணங்குகிறார்கள், வீட்டில் உள்ளவர்கள் வணங்குகிறார்கள், பெரியவர்களும் பெரிய நம்மை விட பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வணங்க நம்மை பார்த்து வணங்குகிறார்கள் என்றால் நாம் தெய்வ நிலை அடைந்து விட்டோம் என்று பொருள். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே மூன்று தீய குணங்களை விடுவோம், நல்ல வாழ்க்கை வாழ்வோம், பிறப்பை அறுப்போம், தேவர் உலகத்தில் ஒன்றாக நாம் மதிக்கப்படுவோம், தேவர் நிலைக்கு தெய்வ நிலைக்கு நாம் செல்வோம் என்று இந்த குறப்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.